ஓம் சக்தி அபிராமி சக்தி. எல்லோருக்கும் வணக்கம். நான் சுவிசில் இருந்து அபிராமி அம்மாவின் பக்தை கதைக்கிறேன் பேசுகின்றேன். நாங்கள் அபிராமி அம்மாவை பற்றி 2000 ஆண்டு அறிந்தோம். ஆனால் 2005 ஆண்டு தான் நாங்கள் முதல் சென்றோம். எங்களுக்கும் அம்மாவின் அழைப்பு அப்பதான் கிடைத்தது. அம்மாவின் அழைப்பு கிடைத்தால்தான் யாருக்குமே கிடைக்கும். நாங்கள் அம்மாவை மனதில் நினைத்து இருக்க வேண்டும். அப்பதான் அம்மாவும் எங்களை அழைப்பார். நாங்கள் சென்றவுடன் அம்மா கேட்டார், நீங்கள் உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா என்று. நாங்களும் ஓம் என்று சொன்னோம். அப்ப நீங்கள் தனிமையில் வாங்க, நாகதோஷம் செய்யணும், திருவிழாக்க இதை செய்கிறாரு என்று. அப்ப நாங்கள் திருவிழா முடிச்சு 2 மாதம் கழிச்சு திருப்பியும் போனோம். போக அம்மா சொன்னா, கௌரி விரதம் பிடிங்க, குழந்தை பாக்கியும் கிடைக்கும் என்று. நாங்கள் கௌரி விரதம் நான் குளித்து அடுத்த வருஷம் அவர் உண்டாகி விட்டார். அப்ப எங்களுக்கு இப்ப ஆண் மகனால் பிறந்து 13 வயது முடிந்து விட்டது. நாங்கள் அடிக்கடி அம்மாவுடன் போய் வந்தோம். அவதாரம் திருவிழா இடையில் எப்பப்ப லீவு வருதோ அப்பெல்லாம் சென்று வந்தோம். ஒரு முறை அம்மாவின் அவதாரத்துக்கு சென்ற போது சினோ கொட்டினது. நாங்கள் 16 பேர் போகக்கூடிய பெரிய வாகனத்தில் சென்றோம். 4-5 வாகன ஓட்டுநர் இருந்தார்கள். அப்போது வாகனம் அதிகாலை 2 மணி அளவில் ரோட்டை விட்டு விலகி போய்விட்டது. அப்போ நாங்கள் முயற்சி செய்தும் வெளியில வரையில்லை. அரமணத்தாளத்துக்கு மேல முயன்றோம், சரி வரையில. பிறகு ஒரு டென்னிஸ் கார்ட் நாட்டவர், அதாவது அந்த நாட்டு வெள்ளக்காரன் வந்து என்ன பிரச்சனை என்று கேட்டார். இப்படி என்று சொன்னோம். அப்போ வந்து அவர் முயற்சி செய்து நான் மற்றவர்கள் தள்ளிவிடு வெளியில எடுத்து விட்டார். அது அம்மாவின் அற்புதம் அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அம்மா அந்த நேரம் ஒருத்தனும் 2 மணி அதிகாலை 2 மணிக்கு ஒரு வெறும் வேலைக்கோ எங்கேயும் போக மாட்டார்கள். அது அம்மா தான் அவற்றை உருவில் வந்த என்று சொல்லலாம். அதே போல எங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்தன. இன்னொரு முறை அம்மாவின் ஜெயந்தி விழாவுக்கு போயிட்டு வரும்போது இடையில பின்னால வாகனத்தில் தட்டின சத்தம் கேட்டது. நாங்கள் நின்று பார்த்தோம், உண்டையும் காணையில். பிறகு திரும்பி ஒரு 10 நிமிஷம் வந்து ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருக்க நிறைய சினோ கொட்டி ரோட்டு பாதையெல்லாம் சினோ. அப்ப பார்த்தா அது எங்களை அவதானமாக போங்கள் என்று அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு இருந்தது. அப்ப எங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கடவுள நாங்கள் நிப்பாட்டினா இடம் பக்கத்துல நின்று கஷ்டமாயி தட்டி கேட்டது. பிறகு மாலையில பார்த்தால் அது சினிமா போட்டுறதுக்கு அவதானமாக போகுண்டதுதான். இல்லைன்னா அந்த நேரம் எல்லாரும் நித்திர போட்டார்கள். அப்ப அவதான வந்துருப்போம். இப்படி நிறைய அம்மாவை பற்றி நிறைய அற்புதங்கள் எங்களுக்கு நடந்திருக்கு. நாங்கள் 15 வருடத்துக்குள் எவ்வளவு தரம் போய் வந்திருக்கோம். அம்மாவின் பிள்ளைகள் அம்மா எங்களின் பிள்ளைகள் அம்மாவிடம் போறோம்னு சொன்னால் நல்ல சந்தோஷமும். எப்ப போறோம், ஒருக்கா சொன்னா காணும் அம்மாட்ட இந்த தியதிக்கு போறோம். அப்ப அதே முதலே பழிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த உடப்படுத்தணும் அந்த உடப்படுத்தணும், எப்ப போறோம், என்ன செய்வோம். ஏனென்றால் அங்கு அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் ஆசை. அதே போல பெரிய அம்மாவின் கோயில சுத்தி மணல் கும்பியல் இருக்கு. அப்ப அதுல விளையாடலாம், சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம், அம்மாவை கும்பிடலாம், பஜனைகள் பாடலாம். நிறைய பொழுதுபோக்குகளும் இருக்குது. அதே போல எங்கட கலாச்சாரங்கள், எங்கட கலாச்சார உடுப்புகள், உடைகள், மற்றது அதுகள் எல்லாம் மறைக்கலாம். மற்ற தீர்த்தத்துக்கு கடலில் தீட்டமாடலாம், மற்ற இடங்கள்ல இங்க நாங்கள் கடல்ல தீட்டமாடலாம், மற்ற கோயிலுக்கு போகலாம். அங்க மட்டும்தான் நாங்கள் ஈரோப்பாவில கடல்ல தீட்டமாடலாம். அதாவது சிறுவர்களுக்கு என்ன, எங்கள் பெரியவர்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.